தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் இதுவரை எத்தனை வாக்காளர்கள் மனு கொடுத்தார்கள், எத்தனை வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள் புதிதாக, எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள், எத்தனை வாக்காளர்கள் மாற்ற அட்ரஸுக்கு விளாசம் மாறி இருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு விரிவான கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒரே கட்டமாக ஒரே நாளில் தமிழ்நாட்டில் நடத்தப்பட வேண்டும் என்பதை தேமுதிக வலியுறுத்தியது. அதேபோல பல்வேறு இடங்களில் ஒரே வாக்காளருக்கு இரண்டு இடத்தில் இருக்கிறது, மூன்று இடத்தில் இருக்கிறது, பத்து இடத்திலும் இருக்கிறது. அதை கோடிட்டு காட்டிய பொழுது அதை திருத்துகின்ற பொறுப்பை நாங்கள் உடனடியாக செய்கிறோம் என்று தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொண்டது. அதேபோல நிராகரிக்கப்பட்டதை ஏன் வகைப்படுத்தவில்லை, எதன் அடிப்படையில் நீக்கப்பட்டார்கள் என்பதை வகைப்படுத்தினால் இந்த கேள்விக்கெல்லாம் விடை கிடைத்து விடும் என்பதை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் அவர்களால் வலியுறுத்தி சொல்லப்பட்டது. இதே போல பல்வேறு அதாவது ஆசிரியர்களை வைத்து இவர்கள் எல்லா வேலையும் செய்கிறார்கள், ஏன் இதை தனியார் ஏஜென்சிக்கு கொடுக்கக்கூடாது, தனியார் ஏஜென்சிக்கு கொடுத்தால் இம்மாதிரி தவறுகள் நிகழ்கின்ற பொழுது அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம், ஆகவே இதை தனியார் ஏஜென்சிக்கு கொடுக்குமாறு நீங்கள் யோசனை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி செய்யப்பட்டது. அதே போல இந்த நிராகரிக்கப்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்களே, அதாவது டெலிஷன் பண்ணுறாங்கல்ல, இந்த டெலிஷனை வந்து நாளைக்கு நாளானிக்கு ஷார்ட் டைமில் வச்சுருக்காங்க. அந்த ஷார்ட் டைமுக்கு போல இன்னும் ரெண்டு தடவை ஏன் வைக்கக்கூடாது அப்படிங்கும் போது அதை தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொண்டு அடுத்த வாரமும் அதற்கு அடுத்த வாரமும் அதை பரிசீலனை செய்வதாக தேர்தல் கமிஷன் ஒப்புக்கொண்டுள்ளது. முக்கியம் திருப்திகரமாக இருந்தது. இட்ஸ் எ ஃபார்மல் மீட்டிங். நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்க ஏசியாநெட் தமிழ் பேஜ்ல சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.